வணக்கங்க, நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறது சூப்பரான நெஞ்செலும்பு மட்டன் சூப்பு. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம், வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சூப்பதற்கு முதல்ல சீரக மிளகு நுணிக்கலாங்க. ஒரு டீஸ்பூனுக்கு சீரகம் எடுத்து வச்சிருக்கிறேன், 2 டீஸ்பூனுக்கு மிளகு. மிளகு வந்து எப்பவுமே சூப்புக்கு அதிகமாக போட்டால் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். முதல்ல இதே மட்டும் ஒரு தட்டு தட்டிக்கலாம். இப்போ இதை ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துட்டுங்க. நீங்கள் மிக்சியில் போடுற மாதிரி இருந்தீங்கன்னா பல்ஸில் போட்டு ஒரு 2 சுற்றி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 6 பல்லுக்கு பூண்டையும் போட்டு அதையும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா 1-2 தட்டி தட்டிட்டேங்க. இப்போ சூப்பை தாளிச்சு விட்டுறலாம். சூப்பை தாளிச்சு விட்றதுக்கு நான் அடுப்பில் குக்கர் வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக விட்டால் போதுங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு தான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 1 இன்ச் அளவுக்கு பட்டை போட்டுக்கலாம். 3 பல்லுக்கு கிராம்பு போடுறேன். இந்த தட்டி வச்சுருக்கிற சீரக மிளகு பூண்டையும் போட்டுக்கலாம். நல்லா பழுத்த மாதிரி சின்ன சைஸ்க்கு ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேங்க, இதையும் போட்டுக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் பொடி பொடியாக வெட்டிக்கணும். இதில் 1/4 கிலோக்கு நெஞ்செலும்பு மீதி எலும்பு எல்லாம் கலந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன், இதையும் உள்ளே போட்டுக்கலாம். 1 கொத்துக்கு கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. 1/5 கருவேப்பிலையை ஒரு சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுடலாம். 1 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போடுறேங்க. சூப்புக்கு கொஞ்சமாக அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். சூப்பு ரெடி ஆனதுக்கப்புறங்க தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இதில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், சூப்புக்குள்ளே ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்குறேங்க. இதை நல்லா கலக்கி விட்றலாம். கொஞ்சம் இது நல்லா கொதி வரட்டும். இது நல்லா கொதிக்குதுங்க, மூடி போட்டு வச்சிடலாம். முதல் 3 விசிலுக்கு வந்து அடுப்பு நல்லா ஹையாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 10 விசிலுக்கு வந்து அடுப்பு ரொம்ப மீடியமாக வச்சுருங்க. அப்போ தான் வந்து எலும்பு நல்லா வெந்து எலும்பில் இருக்கிற சாரெல்லாம் வந்து சூப்புக்குள்ளே இறங்கு. மொத்தமாக 1 கால் மணி நேரத்துல வந்து 20 நிமிஷம் ஆகும். நல்லா இது விசில் வரணுங்க. இப்போ விசில் நல்லா அடங்கிருச்சுங்க, திறந்து பாத்திரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பு ரெடியாயிருச்சு, எலும்புலாம் நல்லா வெந்துருச்சு. எலும்பில் இருக்கிற எண்ணெயெல்லாம் மேலே அப்படியே வந்து தேங்கி நிற்கிது பாருங்கள். எலும்பு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா மாவாட்ட வெந்திருக்கும். நல்லா சூடாக ஒரு பவுலில் எடுத்து ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் பெப்பர் பொடி தூவி குடிச்சிங்கன்னா நெஞ்சு சளி எல்லாமே சரியாயிரும். வீட்டில் கொஞ்சம் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவளுக்கு சூப் குடிக்க தெரியாது. அப்போ என்ன பண்ணலான்னா சாப்பாடை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா நொங்காட்ட பிணைஞ்சு இந்த சாரை ஊற்றி நல்லா பிணைஞ்சு ரச சாப்பாடு மாதிரி ஊட்டலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மிளகா எதுவுமே போடல, மிளகுமே சீரகம் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்கிறங்காட்டி ரொம்ப காரம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு மிளகா போடல. நம்மளுக்கு வந்து காரம் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா இதை நம்ம சர்வ் பண்ணும்போது மேலே பேப்பர் பொடி போட்டு நம்ம குடிச்சிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். மாசமாக்குறவங்களுக்குலாம் வந்து டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நெஞ்சிலும் வாங்கிட்டு வந்து வாரத்தில் 2-3 டைம் சூப் வச்சு குடிக்க சொல்லுவாங்க. கைகால் வலி இருக்கிறவங்க, உடம்பு சோர்வாக இருக்கிறவங்க, சளி பிடிச்சவங்க, நெஞ்சில் சளி கட்டி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எலும்பு சூப் வச்சு குடித்தாங்கன்னா ரொம்ப நல்லா கேட்கும், உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாகவும் சளியெல்லாம் அப்படியே கரைச்சிட்டு வந்துடும். இவ்வளோதாங்க, சூப்பராக ஆட்டு எலும்பில் சூப் ரெடி பண்ணியாச்சு. மெயினாக இதுக்கு நெஞ்செலும்பு போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, சளி இருந்தால் கரைச்சிட்டு வந்துடும். இதை சூப் வைக்கிறதுக்குனே மட்டன் கடையில் போயிட்டு நெஞ்செலும்பு கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா தனியாக வெறும் எலும்பு மட்டும் போட்டு கொடுப்பாங்க, நீள நிலமாக இருக்கிற மாதிரி. அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் சூப் வச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.